கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன்த் மேக்ஸ் புக்கில் டேர்ம் உள்ள அளவைகள் டாப்பிக்கில் எக்ஸசைஸ் ரெண்டு புள்ளி நாலில் உள்ள சம் பார்க்க போகிறோம் ஃபோர்த்து சம் என்ன அப்படின்னா அறநூத்தி எழுபத்தி ஆறு சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு இணையகரத்தின் உயரம் அதன் அடிப்பக்கத்தில் நாலில் ஒரு பங்கு எனில் அதன் அடிப்பக்கத்தின் அளவையும் உயரத்தையும் காண்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் பரப்பளவு கொடுத்துட்டாங்க ஒரு இணையத்தின் உயரம் வந்து அடிப்பக்கத்தில் நாலில் ஒரு பங்குன்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்போது பி என்னன்னு நமக்கு தெரியாது பி கண்டுபிடிக்கணும் ஹச் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடிப்பக்கத்தில் நாலில் ஒரு பங்கு அப்படின்னா ஒன் நாளில் ஒரு பங்கு அதான் நாலு மேலே ஒன்று போட்டிருக்கோம் இன்ட்டு பி ஓகேங்களா இப்படி எழுதிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பி பை நாலுன்னு எழுதி

பி இன்ட்டு இதை வந்து பெருக்கிட்டால் பி பை நாலுன்னு ட்ரை பண்ணிக்கலாம் ஈக்குவல்டு அறநூற்றி எழுபத்தி ஆறு ஓகேங்களா இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பி இருக்குது இங்கே ஒரு பி இருக்குது அப்போது பி இங்கே ஒன்று ரெண்டு அப்போது ஸ்கொயர்டு சரிங்களா பி ஸ்கொயர்டு ஒன்றை நாலையும் பெருக்குனா நாலு ஈக்குவல்டு அறநூற்றி எழுபத்தி ஆறு ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா பி ஸ்கொயர்டு தான் வேணும் ஸோ பி ஸ்கொயர்டை மட்டும் வச்சுக்கிட்டு இங்கே வகுத்தில் இருக்க நாலு ஈக்குவல்டுக்கு அந்த சைடு போகும்போது பெருக்கலாம் மாதிரிடும் அப்போ அறநூற்றி எழுபத்தி ஆறு இன்ட்டு நாலு ஓகேங்களா அறநூற்றி எழுபத்தி ஆறு இன்ட் எட்டு நாளை நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆரை நாளையும் இருபத்தி நாலுக்கு நாலு மீத ரெண்டு ஏழை நாளையும் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு கூட ரெண்டை கூட்டம் முப்பது ஜீரோ மீத மூணு ஆறை நாளையும் பேருக்குன்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலு கூட மூணு கூட்டினோம்னா இருபத்தி ஏழு ஓகேங்களா அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாலு ஓகேங்களா இது என்ன அப்படின்னா பி ஸ்கொயர்டோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா பி தான் வேணும் சரிங்களா அப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாலுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம் சரிங்களா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாலுக்கு ஸ்கொயர் ரூட் எடு எடுக்க போகிறோம் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ரெண்டு ரெண்டு நம்பராக பிரிச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் மீன்ஸ் ரெண்டு ரெண்டு நம்பராக பெருக்கணும் ஓகேங்களா இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல போட்டு கட்டுறேன் ஒன்றே ஒன்றையும் பெருக்கினா நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஒன்று தான் வரும் சரிங்களா ரெண்டையும் ரெண்டையும் பெருக்குன்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னா ரெண்டு ரெண்டு நாலு மூணையும் மூணையும் பெருக்குனா ஒம்பது நாலே நாலையும் பெருக்கினா எத்தனை அப்படின்னா பதினாறு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு ஆறு இன்ட்டு ஆறு எத்தனை அப்படின்னா முப்பத்தி ஆறு ஏழு இன்ட்டு ஏழு எத்தனை அப்படின்னா நாற்பத்தி ஒம்பது ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ஒம்பது எட்டு இன்ட்டு எட்டு எத்தனை அப்படின்னா அறுபத்தி நாலு ஓகேங்களா இப்போ நாம் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த இருபத்தி ஏழு வர்ற மாதிரி இங்கே நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை முப்பத்தி ஆறு தான் இருக்குது அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது இருபத்தஞ்சு இருக்குது ஓகேங்களா அப்போ இருபத்தி ஏழில் வந்து இருபத்தஞ்சி அலைங்கிரும் அப்போ என்ன செய்யணும் அஞ்சு இன்ட்டு அஞ்சு எடுத்துக்கப்புறோம் இங்கே ஒரு அஞ்சு இங்கே ஒரு அஞ்சு பெருக்குனா நாயத்துனா இருபத்தி அஞ்சு இப்போ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ரெண்டு வரும் இதில் வந்து ஒரு நம்பரை இற இறக்கக்கூடாது அது அடுத்து இருக்கிற ரெண்டு நம்பரையும் நம்ம இறக்கணும் ரெண்டு நம்பரை இறக்காச்சு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் இங்கே உள்ள ஆன்சரை நம்ம ஆளை பெருக்கிக்கணும் சரிங்களா ரெண்டு ஆளை பெருக்கினா பத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும் இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை இங்கேயும் போடணும் அந்த நம்பரால் பெருக்கிக்கணும் சரிங்களா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் இங்கே நாலு இருக்குது லாஸ்ட் நம்பர் ஓகேங்களா நாளில் முடிகிற மாதிரி நம்பர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு இருக்குது சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டை செக் பண்ணலாம் சரிங்களா இங்கேயும் ரெண்டு போட்டு இங்கேயும் ரெண்டு போடணும் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நூற்றி ரெண்டு இன்ட்டு ரெண்டை பெருக்குன்னா நம்மளுக்கு இங்கே உள்ள ஆன்சர் வந்துச்சுன்னா அதை போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ இதை பெருக்குனா ரெண்டும் ரெண்டும் பெருக்குனா நாலு ஜீரோ ஓ ரெண்டு ரெண்டு ஸோ இங்கே உள்ள ஆன்சர் வந்துருச்சா அப்போ நாம் என்ன பண்ணிக்கலாம் இங்கேயும் ரெண்டு இங்கேயும் ரெண்டு போட்டுக்கலாம் அப்போது ரெண்டு நாலு இப்போ இதை வயசு பண்ணால் ஜீரோ ஓகேங்களா அப்போ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா அப்போ பி கோட்டி எத்தனை அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் ஓகேங்களா இது என்ன அப்படின்னா அடிப்பக்கம் கண்டுபிடிச்சிட்டோம் பி வந்து என்ன அப்படின்னா அடிப்பக்கம் கண்டுபிடிச்சிட்டோமா அடிப்பக்கம் இப்போ நாம் என்ன வேணும் அப்படின்னா உயரம் வேணும் ஓகேங்களா உயரம் நம்ம என்ன வச்சுருக்கோம் ஒன்று பை நாலு இன்ட்டு பின்னு வச்சுருக்கோம் அப்போ ஒன்று பை நாலு அப்படியே வச்சுருக்கோம் பி இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் என்ன அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டுன்னு ஓகேங்களா இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன் அடிக்கப் போகிறேன் சரிங்களா ஒரு நாள் நாலு இங்கேயும் ஒரு நாள் நாலு முன்னாங்கு பன்னெண்டு ஓகேங்களா அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா பதிமூணு சென்டிமீட்டர் ஹச் ஈக்குவல்டு என்ன அப்படின்னா பதிமூணு சென்டிமீட்டர் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கணும் சரிங்களா ஃபிஃப்த் சம் என்ன அப்படின்னா ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு ஐநூற்றி எழுவத்தி ஆறு சத்தர சென்டிமீட்டர் ஒரு மூளைவிட்டமானது மற்றொரு மூளைவிட்டத்தில் பாதி மூலை மூளைவிட்டங்களின் அளவை காண்க அப்படி சொல்லியிருக்காங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்க சாய் சதுரத்தின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க ஒரு விட்டம் வந்து இன்னொரு மூளைவிட்டத்தில் பாதி அப்படி சொல்லியிருக்காங்க ரெண்டு விட்டத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா விட்டம் என்ன அப்படி சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா பரப்பளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஐநூற்றி எழுவத்தி ஆறு சென்டிமீட்டர் டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மூளைவிட்டம் வந்து நூறு மூளைவிட்டத்தில் பாதி அப்படி சொல்லியிருக்காங்க டி ஒன் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பை டூ சரிங்களா இதில் பாதி அதாவது எப்படி வரும் அப்படின்னா ஒன் பை டூ பாதினா ரெண்டு ரெண்டில் ஒரு பங்கு சரிங்களா இன்ட்டு டி டூன்னு ரைட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டி டூ பை டூன்னு ரைட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ சுதரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஓகேங்களா இப்போ ஃபார்ம்லா என்ன அப்படின்னா ஒன் பை டூ இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ ஈக்குவல் டு ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஒன் பை டூ அப்படியே வச்சுருக்கோம் டி ஒன்று நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா டி டூ பை டூ ஓகேங்களா அப்போ டி டூ பை டூன்னு ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த டூ டி டூ அப்படி வச்சுருக்கேன் ஈக்குவல் டு எழுபத்தி ஆறு இப்போ என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா இதுவும் இதுவும் பெருக்கில் இருக்கிறனால பெருக்குன்னா எத்தனை அப்படின்னா ரெண்டையும் ரெண்டையும் பெருக்குன்னா நாலு ஓகேங்களா அப்போது கீழே வகுத்தல்ல நாலு போட்டுட்டேன் சரிங்களா இப்போ இங்கே ஒரு டி டூ இருக்கோ இங்கே ஒரு டி டூ இருக்கு அப்போ டி டூ இன்ட்டு டி டூ பை நாலு ஈக்குவல் டு ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஓகேங்களா இப்போ இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கான் அப்போது என்ன வரணும் ஒன்று ஒன்று ரெண்டாக அப்போ டி டூ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஐநூற்றி எழுபத்தி ஆறு இன்ட்டு நாலு ஓகேங்களா இப்போ இதை ரெண்டையும் பெருக்குன்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஐநூற்றி எழுபத்தி ஆறு இன்ட்டு நாலு ஆறு நாலு இருபத்தி நாலு மீத ரெண்டு ஏழு நாலு முப்பத் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு கூட ரெண்டை கூட்டினா முப்பது அப் மூணு ஐநாங்கு இருபது இருபத்தி மூணு ஓகேங்களா அப்போ என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாலுன்னு வந்திருக்கு ஓகேங்களா அப்போ இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா டி டூ ஸ்கொயர்டு வந்திருக்கு இது என்ன அப்படின்னா டி டூ ஸ்கொயர்டோட வேல்யூ ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா டி டூ தான் வேணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம் சரிங்களா ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா போகிறோம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நான் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் ஸ்கொயர் ரூட் போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு நம்பராக பிரிச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம இங்கே என்ன இருக்குது ஃபஸ்ட் நம்பர் இருபத்தி மூணு ஓகேங்களா இருபத்தி மூணு வர்ற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா அஞ்சு அஞ்சையும் போட்டோம்னா இருபத்தி அஞ்சு வந்துடும் அப்போ நாளையும் நாளையும் போட்டுக்கலாம் நான் நாங்கள் எத்தனை அப்படின்னா பதினாறு ஓகேங்களா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே ஒரு நாலு இங்கே ஒரு நாலு பெருக்கினா எத்தனை அப்படின்னா பதினாறு ஓகேங்களா அப்போது இங்கே என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம் இங்கே மூணில் ஆறு போகாது இங்கேருந்து எந்த ஒன்று கிடைவாங்கன்னா பதிமூணு பதிமூணில் ஆறு போச்சுன்னா ஏத்தினா அப்படின்னா ஏழு இங்கே ஒன்று தான் இருக்கும் ஒன்றில் ஒன்று போச்சுன்னா ஜீரோ போட வேணாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் ஒரு நம்பரை இறக்கக்கூடாது ஸ்கொயர் ரூட்டில் வந்துட்டு ரெண்டு நம்பரை இறக்கணும் அதனால தான் நம்ம ரெண்டு ரெண்டாக பிரித்து வச்சுருக்கோம் சரிங்களா இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த எழுநூற்றி நாலு இப்போ என்ன செய்யணும் செகண்ட் ஸ்டெப்பில் இதை ரெண்டால் பெருக்கிக்கணும் சரிங்களா ரெண்டால் பெருக்கினா ஏற்றினா அப்படின்னா எட்டு ஓகேங்களா இந்த எட்டு கூட எந்த நம்பரை போட்டால் இங்கே உள்ள ஆன்சர் வரும் அப்படி சொல்லி நம்ம பார்ப்போம் சரிங்களா அதாவது என்ன செய்யணும் அப்படின்னா எட்டு கூட ஒன்று போட்டு பார்த்தோம்னா என்ன வரும் அப்படின்னா இங்கே ஒன்று போ இங்கே ஒன்று போட்டால் இங்கேயும் ஒன்று போடணும் போட்டோம்னா எண்பத்தி ஒன்று தான் வரும் அதுக்கப்புறம் எட்டு கூட ரெண்டு போட்டால் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நாலு பதினாறு ஓகேங்களா நூற்றி அறுபத்தி நாலு தான் வரும் சரிங்களா இது மாதிரி நம்ம ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு போட்டு செக் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு இங்கே லாஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்குறோம் நாலு ஓகேங்களா இப்போ இங்கே இதெல்லாச்சும் நாலு வர வர்ற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டில் இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம ரெண்டை போட்டு பார்த்தா நூற்றி அறுபத்தி நாலு தான் வந்திருக்கு இங்கே உள்ள நம்பர் வரல சரிங்களா அப்போ என்ன செய்வோம் வேறு எதில் ஆச்சும் நாளில் முடிகிற மாதிரி நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த லைனில் பார்க்குறோம் சரிங்களா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எட்டை எட்டையும் பெருக்கும் போது லாஸ்ட்டில் நாலு வந்திருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா என்ன அப்படின்னா எட்டுக்கு பக்கத்தில் எட்டு இன்ட்டு எட்டுன்னு போகலாம் சரிங்களா இதை பெருக்கின இடத்துல அறுபத்தி நாலுக்கு நாலு மீதம் ஆறு மீ எட்டையும் எட்டையும் பெருக்கணும் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு கூட ஆற நான் எழுபது ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு இங்கே உள்ள எழுநூற்றி நாலுங்கிற ஆன்சர் வந்துருச்சு ஓகேங்களா அப்போ இங்கேயும் எட்டு போட்டால் இங்கேயும் எட்டையும் போடணும் எண்பத்தி எட்டையும் எட்டையும் பெருக்கும் போது நம்மளுக்கு என்ன வந்திருக்கு எழுநூற்றி நாலுன்னு வந்திருக்கு சரிங்களா அப்போ இதை மைனஸ் பண்ணால் ஜீரோ ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா நாற்பத்தி எட்டு ஓகேங்களா அப்போ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா டி டூ என்ன அப்படின்னா நாற்பத்தி எட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா இப்போ டி டூ கண்டுபிடிச்சிட்டோமா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா டி ஒன்னும் வேணும் டி ஒன்னும் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம டி ஒன் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா டி ஒன் ஈக்குவல் டு ஒன்று பை பை டூ இன்ட்டு டி னு வச்சுருக்கோம் சரிங்களா இப்போ ஒன் பை டூ அப்படியே வச்சுருக்கோம் டி டூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்ன அப்படின்னா நாற்பத்தி எட்டு ஓகேங்களா அப்போ இந்த ரெண்டுக்கும் நாற்பத்தி எட்டு கிடைச்சோம்னா ரெண்டு இரண்டு நாலு நாலு இரண்டு எட்டு ஓகேங்களா அப்போ டி ஒன் ஈக்குவல் அப்படின்னா இருபத்தி நாலு ஓகேங்களா நாலுங்களா டிஒன் ஈக்குவல் டூ இருபத்தி நாலு சென்டிமீட்டர் டி டூ ஈக்குவல் டி எத்தினா அப்படின்னா நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் ஓகேங்களா அவங்க கேட்டால் மூளை விட்டம் இது ரெண்டும் தான் ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அந்த வீடியோவை கீழே உள்ள ரெட் கலர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ